அபிமன்னி நாங்கள் சுதந்திர இங்கே ரெட்பானாவிலேருந்து இடம்பெயர்ந்து சுதந்திரபுரத்துக்கு போய் சுதந்திரத்தில் இருக்கல எங்களோட அப்பா 10ஆம் மாதம் 5ஆம் தேதி செல்லில் செத்துட்டு அப்போ அவர் செத்தாபுரம் நாங்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்றா தான் போனது போய் அங்கே போவோம் அப்பா சொந்தத்தில் செத்துட்டு அப்பா சொந்தத்தில் செத்தோடனா அப்பாண்ட பொடியை கொண்டு இரணப்பாறையில் கொண்டு போய் நாங்கள் கொண்டு அடக்கம் செய்தாங்க அடக்கம் செய்துட்டு இப்போ இந்த அப்படியே நாங்கள் சண்டையில் அப்படியே இடமேந்து கடைசியாக வட்டுவாளுக்கு போனாங்க வட்டுவாளில் போய் வட்டுவாள் வழிக்கு போவேங்களோ வட்டுவாள் அடியிலையும் அங்கேயும் ஒரு செல் விழுந்து அம்மா காயப்பட்டு கடைசியாக நாங்கள் அம்மா வட்டுவாளுக்குள்ள கொண்டு போனாங்க வட்டுவாளர்களே ஆமின்ட வகையில் கொடுத்ததுல ஆமி அம்மா நான் அம்மாவுக்கு வயிற்றுலாம் சின்ன காயம் அம்மாவை கொண்டே வட்டுவாளர்கள் கொடுத்தாங்க இப்போ இந்த அங்கால போன உடனே 17ஆம் தேதி அம்மாவோட அன்னி போனவன் இப்போ இந்த அன்னி வந்து எங்களை சொன்னால் அம்மா அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் வட்டுவாளர்களால் போய் அப்படியே நேராக மாமுக்கு போயிட்டோம் எங்கள் ஆனந்தமாசாக மாவுக்கு போனாங்க ஆனந்தமாசாக மாவுக்கு போவீங்கள அங்கே போய் கேட்டாங்க அங்கே போய் நான் ஐயக்கத்திரி இருந்தேன் சொல்லி அப்போ தடுப்பு என்ன ஐயக்கத்திரி ஒரு நாள் இருந்தாலும் வெயில வாங்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ நான் போயிட்டேன் தடுப்பு நான் எனக்கு அப்போ காயம் நான் போயிட்டேன் தடுப்புக்கு போயிட்டேன் நாங்கள் பம்பமலில் இருந்து பேருந்து பம்பமலில் நான் இருந்து பம்பமலாம் எனக்கு தெரியும் அம்மா செத்துட்டாங்க அது மட்டும் எங்களுக்கு ஒன்றும் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா தம்பியாக்களுக்கு தெரியும் எங்கள் 4 சகோதரன் தம்பியும் தங்கச்சியும் என்ன ஒரு தம்பியும் இருக்கணும் அவைகளுக்கு தெரியும் அம்மா செத்துட்டாண்டு அப்போ நான் விட்டுட்டு போன அப்புறம் அவைகளை பெரியமாக தான் பார்த்துவேன் மாமலில் இருந்து மாமில் இருந்து வந்து நான் பம்மாவில் இருந்து ஊனம் விட்ட பதவியில் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி வெளியேறி வந்தினேன் வெளியேறி வந்து திரும்ப சோன்பூர் மாவிலே இருந்தாங்க பெரியம்மாவெலாம் இருந்தாங்க வந்து பெரியம்மாவில் இருந்து வந்து அப்படியே மூழ்குடியேறும் செய்தவங்க 5ஆம் மாதம் உப்பாந்தே செய்தவங்க மூழ்குடியேற்ற அப்படியே மூழ்குடியேற்றம் செய்து இங்கே வந்து இப்போ நாங்கள் பெரியம்மாவில் இருக்கிறோம் ஒரு தம்பி ஏஎல் படிக்கிறார் மற்ற தங்கச்சி ஓஎல் படிக்கிறான் மற்ற தம்பி 8ஆம் ஆண்டு படிக்கிறார் படிப்பு செலவு சாப்பாடு செலவு படிப்பு செலவு சாப்பாடு செலவுக்கு நாங்கள் என்ன அவங்க அந்த 25,000 கொஞ்ச நாள் செலவழித்தோம் வந்து இப்ப நிவாரணம் தராங்க அதுல நிவாரணம் தராங்க அதுலயும் கொஞ்சம் பருப்பு உள்ளது வித்து தான் நாங்கள் எங்களை படிப்பு செலவு எடுக்கிறோம் அம்மாட பொடியும் எங்களுக்கு கிடைக்கு ஒருத்தரும் பார்க்க நாங்கள் ஒருத்தருமே அம்மாட பொடி பார்க்கல ஆமிட்ட கொடுத்து நாங்கள்ல இப்போ எந்த எங்களுக்கு ஒரு இதுன்னு தெரியாது எந்த அண்ணி தான் அண்ணி அண்ணி அம்மாவை கண்டவா அம்மா சித்து தான் கண்டவா அப்போ பொடி அவையில் ஆமி தான் எடுத்தேன் தெரியும் அடக்கம் அவங்களாம் செய்தாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் மூவாவில் இருந்தோம் நாங்கள் அப்போ அப்பா அப்பா சுதந்திரத்திலேயே செல் விழுந்து அப்பாவை நாங்கள் அடக்கம் செய்தாங்க சொந்த இடம் பயமுண்டாங்கட்ட குமாரசாமி அது ஏதோ முதல் தின்னாங்களே இல்லை பிரச்சனையாண்டு சேர்ந்து மைன்ஸ் கிளியர் ஆகலன்னு சொன்னாங்க ஆனால் மைன்ஸ் இப்போ கிளியர் ஆகிட்டாங்க துண்டெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியும் எங்களை மூழ்கிட்டே செய்யல இந்த மாவில் இப்போ நாங்கள் வந்து 6 மாதம் ஆச்சு 5 மாசத்துக்கிட்டே நீங்க இப்ப இருக்கிற வந்து உங்களுக்கு பெரியம்மாவோட ஓ நாங்க பெரியம்மாடா பெரியம்மா கல்யாணம் செய்யல அவாக 54 வயசு அவங்களோட அவாவும் இருக்கிறான்